ஆலங்குளம் நல்லூர் சாலையை விரிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக இந்த உண்ணாவிரதத்தை காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக ஆலங்குளத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம். நல்லூரிலே மிகப்பெரிய கல்லூரி நடைபெற்று வருகிறது. மேல்நிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி என்று 3-4 பள்ளிகள் அங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த பள்ளிகளில் சுமார் 4,500-5,000 மாணவர்கள் பயின்று கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் அதிகமான மாணவர்கள் இந்த ஆலங்குளம் பகுதியிலிருந்து தான் அங்கே செல்கிறார்கள். அங்கே 15-க்கும் மேற்பட்ட நவீன அரிசி ஆலைகள் இருக்கிறது. அவ்வாறு மிக அதிகமான அளவில் வளர்ச்சி பெற்ற அந்த நல்லூர் ஆலங்குளம் அந்த இணைப்பு சாலை உடனடியாக விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்ற நியாயமான கோரிக்கை முன்வைத்து காங்கிரஸ் பேரியக்கம் இந்த உண்ணாவிரதத்தை மேற்கொண்டு வருகிறது. மிக விரைந்து அரசு உடனடியாக ஆலங்குளம் நல்லூர் இணைப்பு சாலையை விரிவுபடுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த உண்ணாவிரதத்தை போன்று மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களை காங்கிரஸ் பேரியக்கம் தலைமையேற்று நடத்தி இந்த ஆலங்குளம் நல்லூர் இணைப்பு சாலையை மிக விரைந்து நடத்திட எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ளும், அதில் வெற்றியும் பெறுவோம் என்ற உறுதியை தருகிறேன். பள்ளி மாணவர்கள் பார்க்கின்ற பொழுது 5,000 மாணவர்கள் இங்கே பயின்றனர். ஆகவே அதிகமான மாணவர்கள் இங்கே ஆலங்குளத்தில் இருந்து அங்கே சென்று பயின்றனர். ஆலங்குளம் நல்லூர் சாலையை விரிவுபடுத்துகின்ற அந்த கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றது. அரசு அதை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக இந்த உண்ணாவிரதத்தை நாம் காங்கிரஸ் இயக்க நண்பர்கள் அங்கு பயிலுகின்ற மாணவர்களுக்காக அந்த மாணவ செல்வங்களுக்காக அந்த மாணவர்களுடைய மக்களுக்காக வாழ்ந்தார், மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்தார். அந்த மகத்தான மாபெரும் தலைவர் காமராஜரை மனதில் வைத்து வாழ்கின்ற காங்கிரஸ் பேரியக்கம்தான் இப்படிப்பட்ட உண்ணாவிரதத்தை மேற்கொண்டு இந்த கல்லூரி பள்ளி மாணவர்களுக்காக அவர்கள் துயர் குறைக்க வேண்டும் என்பதற்காக இந்த அருமையான உண்ணாவிரதத்தை இங்கே காங்கிரஸ் இயக்கம் மிக சிறப்பான முறை நடத்தி கொண்டிருக்கிறது சொன்னால் மிக விரைந்து இல்லை என்று சொன்னால் காங்கிரஸ் பேரியக்கம் இப்பொழுது அறப்போராட்டமாக இந்த உண்ணாவிரதத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். இந்த சாலை விரிவுபடுத்தின பணி தொடங்கப்படவில்லை என்று சொன்னால் ஒரு 3 மாத காலம் இந்த அரசிற்கு நாம் ஏற்று அதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை காங்கிரஸ் பேரியக்கம் நடத்தும். அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நாங்களே தலைமையேற்று அந்த நடத்துவோம், ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் என்பதையும் இந்த நேரத்தில் இந்த அரசிற்கு தமிழக அரசு அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த மகத்தான அருமையான உண்ணாவிரதத்தை முதற்கட்டமாக நீங்கள் இந்த உண்ணாவிரதத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றீர்கள். ஆகவே தொடர்